from the back door, the complaint happened to one of the ladies Zodiac 2.4 for a Big Boss Season 6. I don't think he very a பர்ஃபார்மன்ஸுக்கான படம் சன்மானம் வழங்கப்பட்டது. திறமைக்கு ஏற்று ஆஹா அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதா, அல்லது ஒரு விதமான சார்பு உங்களுக்கு கொடுத்தாங்க நம்ம வேண்டியவங்க நல்லபடியாக பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் இவங்களுக்கு கொடுக்கலன்னா ரொம்ப பெரிய தகராறு கொடுப்பாங்க, கொடுத்து தொலைச்சிருவாங்க அப்படிங்கிறத ஆட்டிடியூட் இருந்ததா, இல்லை நல்ல திறமைக்கு சேர வேண்டிய படம் போய் சேர்ந்ததா? என்ன யோசிச்சிருந்தேன், மணிக்கு எஸ்பெஷலி அவங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து நல்லா அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்காகவே எல்லாருமே நல்லா கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து பயங்கரமா கொடுத்துட்டாங்க சார். திறமைக்கு மிஞ்சிய சம்பளம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறீங்களா? திறமைக்கு மிஞ்சிய என்ன தெரியல சார், அன்பால நிறைய வந்துருச்சு சார். திறமைக்காக இல்ல, அது நீங்க சொல்லுங்க சார். டெஃபினெட்லி 101% ஃபேவரட்டிசம் இருந்து சார், அதில் அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ வந்து ரச்சிதா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அந்த கேரக்டர் இந்த கீதா தேவியை வந்து நான் கன்னடத்து பயங்கிலேயே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அது அவங்க ரொம்ப சிறப்பாக இப்போ நாங்கள் மேடையில் ஏறும்போது அந்த மேடைக்கான மரியாதை இருக்கும் எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. ஆஸ் எவ்ரி ஒன் சேட் 3 days she lived her character. அப்படி இருக்கும்போது இந்த ரச்சிதாவுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட் வந்து அது கம்மியான அமௌண்ட் நான் ஒத்துக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் நல்லா தான் பண்ணேன், அந்த கேரக்டர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. அப்படி பார்த்தா சார் அவங்க சொல்லுற சிங்கிள் பாயிண்ட் உண்மை சார். மணி வந்து என்னன்னா எல்லாருக்குமே ஏதோ பொதுவான ஆள் அப்படின்ற பட்சத்தை வந்து மணி வந்து எல்லாருக்கும் ஸ்டார்டிங்கில் ஜாஸ்தி கொடுத்தாரு, 1500 2000 கொடுத்தனால அந்த ரெசிப்ரோகேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம திருப்பி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக மணிக்கு எல்லாருமே ஜாஸ்தி கொடுத்தாங்க நான் உட்பட. இன்னொரு ஏடிக்கே அவர் வந்து ஆஸ் அ அவர் அந்த கேரக்டர் சூப்பராகவே பண்ணார். அந்த லாஸ்ட்டில் அந்த காசு பணம் துட்டு மணி மணின்னு ஒரு டான்ஸ் கூட பண்ணார். ஸோ அதில் கூட வந்து உன அந்த கேஷ் வந்து ஓவர் பீங்காக தான் போச்சுன்னு தான் நானும் கருதுவேன். ஸோ அது வந்து ஜாஸ்தி பணமாக தான் இருந்துச்சு. அண்ட் வந்து சைக்கிள் ஜாக்சன் கதிர் பண்ணாப்புல அவர் உண்மையில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஆஸ் அ டான்ஸ். அவன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணான், அவருக்கு வந்து வெளியாண்டி வந்து முகத்தை பார்த்து கொடுத்தது வந்து உண்மைதான்.
சார், ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே வந்து மூணு பேர் ஜட்ஜ் ஆனாங்க சார். அவங்க ஜட்ஜ் ஆனதே பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பாதிச்சதுனால தான் அவங்க மூணு பேர் ஜட்ஜ் ஆனாங்கன்னு தான் எங்களுக்கு நோட்டீஸ் வந்தது. ஆனால் அவார்ட் ஃபங்க்ஷனில் போய் கேட்குறப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, அவங்க கேரக்டராக வாழலை, அவங்க அப்படி பண்ணல இப்படி பண்ணலங்கிற பேரில் அதிகமாக நாமினேட் செய்யப்பட்ட பேர் ஒன்று வந்து வாழையா, இன்னொன்று கண்ணியன் சார். ஆனால் அவங்க ரெண்டு பேர் தான் பர்ஃபார்மன்ஸை அதிகமாக சம்பாதிச்சு அவங்க ஜட்ஜாக இருந்தாங்க சார். ஸோ இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப கான்ட்ரடிக்டாக இருந்துச்சு. ஸோ அதுவே எனக்கு எப்படி கொடுத்தாங்க எதில் ஒன்று இங்கே உண்மையாக சொல்லியிருந்தீங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷனில் அவங்க நல்லா பண்ணாங்கன்னு சொல்லியிருந்துருக்கணும், இல்லை நீங்கள் இங்கே கொடுக்கலன்னா அங்கே மாற்றி சொல்லியிருந்துருக்கணும். ஸோ அதுவே எனக்கு கான்ட்ரடிக்டாக பட்டுச்சு சார். ஸோ அதை வச்சு பார்த்துட்டு எனக்கு ப்ரூவ் லைக் அது பேரண்ட்ஸ் அடிப்படையில் தான் அந்த காசு போயிருக்கு. மூணு விதமான ஒன்று இருக்குது, செலக்டட், ரிஜெக்டட், வெயிட்டிங் லிஸ்ட். ரிஜெக்ட் ஆகி கொடுக்கவே இல்லை, அதில் ஒரு இடக்கரடத்தில் இருந்துகிட்டே இருந்தது. எல்லாருக்கும் வெயிட்டிங்